அதுக்கடுத்து அப்துல் ரஹ்மான்கிறவர் கேட்குறாரு, அதாவது ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது என்று தடை உள்ளது. எனது கேள்வி, அந்த நேரத்தில் நிறுவனத்தை சுத்தம் செய்வது, வியாபார பொருட்களை அடுக்கி வைப்பது, நிறுவனத்தில் வேலை வாக்கு மற்றவர்களுக்காக சமைத்து தருவது போன்ற வேலைகளை நமது ஊழியர்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. சரி, நம்ம வியாபாரம் தான் செய்யலையேன்னு சொல்லி என்ன செய்கிறது, கடையை பூட்டிக்கிட்டு உள்பக்கம் உள்ளே இருந்துக்கிட்டு ஜாமான்களை அடுக்கி வைக்கிறது, சுத்தம் பண்ணுறது, ஊழியர்களுக்கு சமைச்சு வைக்கிறது, வேறு வேலைகளை செய்கிறோம். ஜும்மாவில் வியாபாரம் தானே பண்ணக்கூடாது, அது செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு மட்டும் மார்க்கத்தில் கிடையாது, ரெண்டு கட்டளை இருக்குது. ஜும்மாவில் என்ன கட்டளை இருக்குன்னா 62வது சூராவில் தான் இந்த கட்டளை வருகிறது. 62 வந்து 9வது வசனம், அது என்ன சொல்லுதுன்னா, யாய் உள்ளதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, இதான் நூதியல் இசலாத்தி மெய்யோமில் ஜும்மா, ஜும்மா நாளில் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால், தொழுகைக்கு பாங்கு சொல்லியாச்சு, சொன்ன உடனே ஃபஸ்ஆவு இலா திக்ரில்லா, அல்லாவை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள். வதருள் பையும், வியாபாரத்தை விடுங்க, ரெண்டு கட்டளை. நீங்கள் வியாபாரத்தையும் விடணும், பள்ளிக்கும் வரணும். பள்ளிக்கு வரணுங்கிற கட்டளையை மீறுறீங்களே, இப்போ ரெண்டில் உங்களுக்கு கட்டளை இருக்குது. நீங்கள் நான் தான் வியாபாரம் பண்ணலைங்கிற, வியாபாரம் பண்ணலப்பா, இன்னொரு கட்டளை இருக்க, வாங்க சொன்னவனும் பள்ளிவாசலுக்கு வந்துடணுமே. அப்போ இதாவது இதாவது அதான் இதா நூதியல் இசலாத்தி மீன் ஜும்மா, ஜும்மா நாளில் வந்து தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படும் என்று சொன்னால், ஃபஸ் ஆவு, நீங்கள் விரைந்து வாருங்கள், இல்லை அதுக்கிறீங்களா, அல்லாவை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள்னு என்ன அர்த்தம், சமைக்கலாம்னு அர்த்தமா, வந்துடணும்ல, ஜாமான் அடுக்கி வைக்கலாம்னு நீங்கள் விரைந்து வரலையே. அப்போ வியாபாரமும் தடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வியாபாரம் செய்யலன்னு படம் தூங்கிட்டு இருக்கலாமா? வியாபாரத்துக்கு ரெண்டாவது தான், வியாபாரத்துக்கு முந்தி என்ன சொல்லப்படுது, ஃபஸ்ட் ஆவு இல்லை அதுக்கிறீங்களா, தருள் பழி, வியாபாரத்தை விடுங்க, ரெண்டாவது. ஃபஸ்ட்டு கட்டளை என்ன, ஃபஸ்ஸாவில் அதிக்கிறீங்களா, அல்லாவை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள். அப்போ விரைந்து வாருங்கள்ங்கிற அந்த கட்டளையை வந்து மீறக்கூடாது. அப்போ ஜும்மாவில் ஜும்மாவில் கடையை பூட்டிட்டோம்னு சொன்னால், பூட்டுவதை எதுக்கு தான் பூட்டணும், பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு தான் பூட்டணும், வியாபாரத்தை விடுவதற்காக பூட்டுவதில்லை, பள்ளிவாசலுக்கு போகிறதுக்காக வேண்டி பூட்ட வேண்டும். அப்போ ஜும்மாவுடைய பாங்கு கேட்டு நீங்கள் வராமல் வேறு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த வசனத்தை 62வதுல 9வது வசனத்தின் கட்டளையை மீறுகிறீர்கள்.